ஆன்மீக அன்பர்களே, அகில உலகத்தில் வாழக்கூடிய ஐயப்ப பக்தர்களே, நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரம் வாயிலாக நாள்தோறும் ஆனந்த ஆரம்பத்தில் ஐயப்ப வழிபாட்டினுடைய சிறப்பு, மேன்மைகள், அருள் அவதாரம் இவற்றை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது மகரஜோதியின் மகத்துவம். ஐயப்ப வழிபாட்டின் மகரஜோதியின் மகத்துவம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஜோதி தோன்றும்போது ஒரு சத்தம் வரும் பாருங்க. ஓம் சுவாமியே போற்றி, அரியர் சுதனையை போற்றி, அம்பிகை பாலனை போற்றி, அச்சங்கோவில் அரசை போற்றி, அநாதரட்சகனை போற்றி, ஆபத் பாந்தவா போற்றி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா போற்றி, பந்தளத்து வேந்தே போற்றி அப்படின்னு எங்கே பார்த்தாலும் விண்ணை முடக்கும் ஐயப்ப மந்திரம். அடி நாதத்திலேருந்து சொல்லுவாங்க, குழந்தையிலேருந்து பெரியவர் வரைக்கும் கட்டுக்கடங்காது இருக்கும். உலகத்திலேயே தீப வழிபாடு ரெண்டு இடத்துல தான் உண்டு, அது பாரத தேசத்தில் தான். ஒன்று தமிழகத்தில் திருக்கார்த்திகை தீப வழிபாடுன்னு உண்டு. மலை உச்சிகளில் திருவண்ணாமலை முருகப்பெருமான் இருக்கக்கூடிய, குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்க இடம் என்று சொல்லக்கூடிய, ஆறுமுகம் தோன்றக்கூடிய அந்த அறுமுகக் கடவுளை ஆறு கார்த்திகை பெண்கள் நெத்தியிலிருந்து தோன்றியதால் அற்புதமாக திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி சொக்கப்பான் கொடுத்தி அதிலேருந்து கிடைக்கக்கூடிய துகள்களை வயல்வெளியில் தூவினா ரொம்ப மகிழ்ச்சி என்று ஒரு வழிபாடு தமிழகத்தில் உண்டு. கேரளாவில் தீப வழிபாட்டில் ரொம்ப சிறந்தது மகர சங்கராந்தி அன்று ஜோதி ஸ்வரூபமாக ஐயப்பன் இன்றும் தோன்றி மறையக்கூடிய ஜோதி வழிபாடு. இதுக்கு பேர் தான் மகர ஜோதி. இது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சபரிமலைக்கு ஜோதி பார்க்குறதுக்கு தான் போவாங்க. இப்போ வந்து நிறைய விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. மாதம் மாதம் கோவில் திறந்திருக்காங்க, மண்டல கால பூஜைக்கு போகிறாங்க, விஷுக்கணிக்கு போகிறாங்க, சாதாரண நித்தியப்படி பூஜைக்கு போகிறாங்க. அதனால் மகர ஜோதிக்கான அந்த நெரிசல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் லட்சோப லட்சம் பேர் அதை பார்க்குறாங்க. இன்றைக்கு ஊடக வளர்ச்சி இருப்பதால் அதை நேரடியாகவும் பல பேர் பார்க்கிறார்கள். இப்போ மகர ஜோதினா என்ன, ஏன் இந்த நெறி தோன்றப்பட்டது, இந்த வழிபாட்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஜெயா தொலைக்காட்சி இன்று உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது. நீங்கள் இப்போ சபரிமலைக்கே பயணப்பட போகிறீங்க. ஐயப்பன் ஒரு பந்தள ராஜாவினுடைய குழந்தையாகத்தான் கண்டெடுக்கப்பட்டார் பம்பா நதிக்கரையில். பிறகு ராணி வளர்த்தா, ராஜசேகர மன்னன் என்கின்ற மன்னனுடைய மகனாக வளர்ந்தார். பிறகு ராணிக்கும் குழந்தை வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரு மதிமயக்கத்தால் புளிப்பால் கேட்க புளிப்பால் கொண்டு வந்தார். மன்னிச்சுக்கோங்கன்னு ராணி கேட்கும்போது, என் அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு, மணிகண்டா எங்கே போகிற எங்களை விட்டுட்டு, இல்லை ராமர் வனவாசம் போயிட்டு திருப்பி வந்துட்டார். ஆனால் மணிகண்டா அப்படி இல்லை, ஒரு அம்பை எடுத்து விடுவேன், அங்கே எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்க, அந்த ஆலயத்தினுடைய கருவறையில் எனக்கு ஒரு உருவம் சிதைத்து வைங்க, அந்த செதுக்கி வைக்கக்கூடிய உருவத்தில் எனக்கு நீங்கள் போட்டு பார்த்து அழகோடு ஆசையோடு ரசிக்கணும்னு நினச்ச ஆபரணங்களை எல்லாம் அந்த பெட்டியில் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு பேர் பொன்னாபரண பெட்டி, அதை கொண்டு வந்து கதிரவன் மறையக்கூடிய ஒரு மாலை வேளையில் பொன்னம்பலமேடுன்னு சன்னிதானத்திற்கு எதிரிலே இருக்கக்கூடிய அந்த மேட்டில் நான் ஜோதி மாதிரி அப்படி தோன்றி 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 மூணு முறை மறைவேன், அந்த சமயத்தில் எனக்கு அணிகலனை போட்டு தூப தீபம் காட்டுங்க அப்படின்னு நாங்கள். இதுக்கு பேர் தான் மகர ஜோதி. இந்த பொன்னாபரண பெட்டி எங்கே இருக்குன்னா பந்தளத்து அரண்மனையில் இன்னமும் இருக்குது. ஐயப்ப பக்தர்கள் பந்தளம் ஊருக்கு போனால் போய் பார்க்கலாம். அங்கே ஐயப்பன் கோவில் இருக்குது, அரண்மனை இருக்குது, பந்தளத்தில் அந்த பெட்டி வச்சு பூஜை செய்வாங்க. அந்த மகர சங்கராந்தி தினத்துக்கு முன்னாடியே புறப்பட்டுரும் அது, வழி நடுக அதுக்கு பூஜை வழிபாடு செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் துணையோடு கொண்டு வருவாங்க. நிறைய குழந்தைகள் முதல் பெரியவர் வர அப்படியே தன்னையை மறந்து ஆடி பாடி எல்லாம் செஞ்சு அந்த தீப வழிபாட்டை பார்க்கும்போது மனசு ரொம்ப லேசாக போய்டும், மனசு ரொம்ப லேசாக போய்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு மண்டல விரதம் இருந்து பார்த்தா தான் அது சிறப்பு. ஜோதி வழிபாடு தோன்ற போது உங்கள் வில்லத்தில்
ஐயப்பன் படத்து முன்னாடி ஒரு விளக்கில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடலாம். ஏன்னா இருளை அகற்றக்கூடிய ஆற்றல் ஜோதிக்குத்தான் உண்டு. அதுவும் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நல்ல எண்ணங்களை ஊற்றுங்க, இல்லை நெய்த்திரி போட்டு ஏற்றுங்க, தீபத்துக்கு ரொம்ப நல்லது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மகர ஜோதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஆனால் இது மணிகண்டன் தனக்குத்தானே விண்ணப்பமாக பெற்றோரிடத்தில் வைத்து வைக்கப்பட்ட ஆலயம்தான் சபரிமலை. சபரிமலை வேற யாரும் கட்டலை, மன்னன் கட்டினான் தன் மகனுக்காக. அங்கே கருவறைக்குள்ளே போனார். இன்றைக்கு மக்கள் வந்து வழிபடுகின்றார்கள். என்றோ கருவறைக்குள் சென்ற மணிகண்டன் ஆண்டு முழுவதும் ஜோதியாக தோன்றி மறையக்கூடிய இடம்தான் மகர ஜோதி, மகர சங்கராந்தி. இந்த வழிபாடை மேற்கொள்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த 18 படியை நீங்கள் ஏறி தான் ஐயப்பனை பார்ப்பீங்க. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு ஐதீகம் உண்டு. இந்த 18 படியில் இருமுடி இல்லாமல் யாரும் போக முடியாது. மகர ஜோதி காலத்தில் மட்டும் அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க பொன்னாபரண பெட்டி எடுத்து போகிறாங்க பாருங்கள், அந்த மேல்சாந்தி அவங்களுமா, அப்போ மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. மற்றபடி ஜனாதிபதியிலேருந்து உள்ளூர் மனுஷன் வரைக்கும் விரதம் இருந்து மாலை போட்டு இருமுடி இருந்தால் தான் 18 படியில். ஒவ்வொரு பதியை மிதிக்கும் போதும் காமம், குலோபம், மோகம், மதமாச்சரியம், வீண் பெருமை, தற்பெருமை, ஆணவம், அகங்காரம், உறவு, பற்று, பாசம், இது எல்லாம் அப்படியே நீங்கிடும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயப்ப வழிபாட்டில் இந்த தேங்காயில் நெய் நிரப்பி சுவாமிக்கு நேவேத்தியம்லாம் பண்ணிடுறோம், அந்த முத்திரைக்காயை என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதை எதையும் செய்ய மாட்டோம். 18 படிக்கு பக்கத்தில் ஒரு யாகசாலை மாதிரி, ஓமகுண்டம் மாதிரி தேங்காவை அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த ஜுவாலை மேலே எழும்பிக்கிட்டே இருக்கும். நெய் தேங்காய் வாசமது எங்கே மணக்குது, அது சபரிமலை சன்னிதானத்து 18 படிகளில் மணக்குதுன்னு ஒரு பாட்டு வரி உண்டு. இன்றைக்கும் அந்த முத்திரைக்காயை அதில் போட்டணும். அதில் காய் போட்டணும், வெடித்து சிதறும் பாருங்க. நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நெருப்பில் பட்டு சிதறுவது போல அந்த வாழ்க்கையில் ஐயப்ப வழிபாடு ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதியை பார்க்கின்ற போது துன்பமெல்லாம் நீங்கணும்னு. இன்னொன்று சொல்கிறேன், உலகத்திலேயே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு வழிபாடு உண்டுன்னா அது ஐயப்ப வழிபாடு. ஏன் இந்த பெரும்பாதையில் பயணம் தொடங்கும் போது வாவர் சாமிக்கு வணங்கி நம்ம அதற்கு தூபதீப ஆராதனம்ங்கிற அற்புதமான சாம்பிராணியை போட்டு அங்கே வந்து அப்படியே ஓதுவாங்க. அதில் நம்முடைய பெருமக்கள் பணம் கொடுத்து அந்த புகையை வாங்கி அப்படியே வழிபட்டு பயணத்தை தொடங்குவாங்க. அது இஸ்லாமிய சமூகம். உலகத்து மக்கள் கொண்டாடக்கூடியது இந்து சமய கடவுள். அவருக்கு டெய்லி பள்ளியறை பூஜை, காலையில் கணபதி ஹோமத்துக்கு கதவு திறக்கிறதுலேருந்து நடை திறக்கிறதுலேருந்து பகடெல்லாம் முழிச்சிருக்கவர். ராத்திரி கந்தூங்க போகும்போது யார் தெரியுமா பாடுறா? கிறிஸ்தவ சமூகத்தில் தொடங்கி அந்த மண்ணில் வாழ்ந்து மரபுபடி இருந்த இயேசுதாஸ் அவர்கள், அவருடைய வெங்கல குரலில்தான் இன்றும் அரிகராசனம் பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. மத வழிபாடு என்பது மதங்களை கடந்து மனித மனங்களை நேசிக்க வேண்டும் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொடுத்த மகரஜோதி ஐயப்பன் பாதத்தை பற்றுவோம், வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்வோம், இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் ஐயப்பனால் சாதனை புரிவோம். சுவாமியே சரணமையப்பா.